வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ரொம்ப அதிகப்படியாக நீங்கள் பேசுகிறீங்க, பெரிய மனசில் புத்திசாலி நினைப்பான்னு நேற்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, தமிழ்நாட்டு வழக்கறிஞர், திமுக வழக்கறிஞரை பார்த்து பேசியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறதுக்கு பின்னணியில் பிடிஆர் வந்து இலவசங்கள் குறித்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றங்கள்லாம் எதுக்கு இதில் தலையிடுறாங்க, நீதிமன்றம் எப்படி இதில் வரையறுக்க முடியும், மக்களுக்கான பணம் செலவழிப்பது குறித்த தீர்மானமோ விவாதமோ அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தானே. பண மதிப்பு இழப்பு மசோதா உட்பட பல்வேறு மசோதாக்கள் குறித்த சட்டங்கள், தேவைகள், தீர்ப்புகள் அங்கே நிலுவையில் இருக்குது, அது குறித்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு இலவசங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னு பிடிஆர் கேட்டிருக்காங்க. பிடிஆருக்கு வந்து ஒரு பதில் தரும் விதமாக ஒரு கோபமான ஒரு இதை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பிடிஆரை பார்த்து புத்திசாலியான்னு கேட்டிருக்கிறாங்க. இதே உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி கோபால் கவுடா என்பவர் பிடிஆர் மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்லியிருக்கிறார். ஒன்றியம்ங்கிறதான் சரியான வார்த்தை, அந்த ஒன்றியத்துக்கான அர்த்தத்தையும் ஒரு சரியான வார்த்தையும் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டு நிதியமைச்சர் பிடிஆர். உண்மையிலே அவர் ஒரு துணிச்சலான நபர். அப்போ நேற்று நீங்கள் புத்திசாலியான அதே நீதிமன்றம் கேட்டதிலிருந்து அதே உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதியாக இருந்த கோபால் கவுடா என்பவர் பிடிஆர் புத்திசாலின்னு சொல்லியிருக்கார். இதில் பிடிஆர் வெர்சஸ் உச்சநீதிமன்றம் அல்ல பிரச்சனை, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் மீது அவர்கள் வைக்கின்ற எந்த விமர்சனத்தையும் அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக அடித்து தூக்கக்கூடிய இடத்தில் பிடிஆர் இருக்கிறார். அவரை பார்த்து புத்திசாலியா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இப்படியான விமர்சனங்களை வைக்க முடியுதே ஒழிய அவர் முன்வைத்த கேள்விகளுக்கான பதில் இல்லை. அவர் என்ன கேட்குறாரு, எங்களை இலவசங்களை நிறுத்த சொல்வதற்கு உங்களுக்கு என்னங்க தார்மீக உரிமையோ தகுதியோ இருக்குங்கிறார். இதற்கு பதில் சொல்லுங்களேன். இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. எங்களை பார்த்து வரி பணத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்கிற நீங்கள் எவ்வளோ வட்டி வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ வட்டியில் உங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வட்டி விகிதம் யார் தலையில் விழுகுது அப்படின்னு பிடிஆர் கேட்டார். அதற்கு இப்போ வரையும் பதில் இல்லை. நீங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டி மாநிலங்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிறது, குறிப்பாக தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற பொருள் உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களின் பொருளாதாரத்தை உறிஞ்சுகிறது, இதை நீங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கு வர வரி வகிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வரி வரக்கூடிய எந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில்லை, எல்லாமே ஒன்றிய அரசுக்கு தான் எல்லா வரியும் போகுது, எல்லா பணமும் போகுது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறீங்க, தரக்கூடிய மானியங்களை கூட தருவதில்லை. ஏதாவது பணம் தந்துட்டால் அந்த பணத்துக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டுங்கிற பேரில் வச்சுக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு பலனளிக்கக்கூடியதாக இல்லை. இதைத்தானே பிடிஆர் சொன்னார். இதை மறுத்து இல்லைங்க இவ்வளவு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கோம்னு பதில் வருதா, இல்லை. ஜிஎஸ்டினால் என்ன பலன்னு அவங்களால இப்போ வரையும் சொல்ல முடியுமா, இல்லை. செஸ் வரின்னு போடுறீங்க, அந்த செஸ் வரியினால் மாநிலங்களுக்கு ஒரு பலனும் இல்லை, மாநிலங்கள் பின்னடைவு தான். அது மாநிலங்களின் பொருளாதாரத்தை எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சின்னு சொல்கிறீங்க, இது மாநிலங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு கேட்குறாங்க. இதற்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லியிருக்கீங்களா? செஸ் வரியினால் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கு தர வேண்டிய எல்லா மானியமும் கொடுத்து முடிச்சிருச்சே, இப்படி உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சிருக்கா? இலவசங்கள் கொடுத்து தமிழ்நாடு வீணாக போச்சு, ஒரு பர்சன்டேஜ் உதாரணத்தை காமிங்க. எந்த இலவசம் கொடுத்து எதனால் கெட்டு போச்சு? கல்வியில் தமிழ்நாடு டாப்பு, பொருளாதாரத்தில் உங்களோட எங்கேயோ இருக்கிறாங்க, பொருள் உற்பத்தி செய்வதில் டாப்போ டாப்பாக இருக்கிறது தமிழ்நாடு. இதுபோக உயர்கல்வி, ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவ கட்டமைப்பு, கல்வி படிச்சிருக்கக்கூடிய விழுக்காடு, ஆண் பெண் சமத்துவமான சிந்தனைகள், குழந்தை பிறப்பு இறப்பு, எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டினுடைய உயரத்தை இப்படி எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், அப்படி ஒரு உயரத்தில் தமிழ்நாடு இருக்குது. இதைத்தான் பிடிஆர் அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய ஸ்கீம்ஸ் தான் எங்களை பின்னுக்கு இழுக்குது. நாங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த நல்வாழ்வு திட்டங்கள், அதை நீங்கள் இலவசம்னு சொல்கிறீங்க, நாங்கள் அது நல்வாழ்வு திட்டங்கள்ங்கிறோம். இது எல்லா சாதியினரையும் படிக்க வைக்கிது. பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கவங்க வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. அது இங்கே தமிழ்நாட்டினுடைய மாடலாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்வோம், செய்கின்றோம், செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எந்த விதத்தில் அட்வைஸ் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்குன்னு பிடிஆர் கேட்குறார். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்களுக்கு புத்தி இருக்கா, நீங்கள் புத்திசாலியாக நீங்கள் கேள்வி கேட்டிருந்தால் பரவாயில்ல, எந்த அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல்
இவர்கள் கேட்கின்ற கேள்விகள் மட்டும் உங்களை கோவப்படுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. நான் ஒரு சராசரி இந்திய குடிமகன், இவர் ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சர். எங்கள் மாநிலம் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, யாரால்? உங்களுடைய திட்டங்களால். எங்கள் மாநிலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, யாரால்? எங்களுடைய திட்டங்களால். இதை அவர் புள்ளி விவரங்களோடு பேசுகிறார்ல. நீங்களும் புள்ளி விவரங்களோடு இவர் சொல்வது உண்மையில்லை, நீங்கள் நிரூபிங்க, ப்ரூவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் பெரிய புத்திசாலி மாதிரி பேசுகிறீங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு கவுண்டர் கொடுக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன் இப்படி இப்போ பேசுகிறீங்க? அவர் இது லெஜிஸ்லேட்டிவில் தானே வரும், இது நீதித்துறையில் வராதே. நீதித்துறையின் வரையறைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு நீதித்துறை பேசணும்னு தானே கேட்குறாரு. நீதிமன்றத்தை அவமதித்து பேசலையே, எந்த நீதிபதியும் அவர் அவமதிக்கலையே. ஏங்க இது உங்கள் இதில் வராதில்லைங்க, இது லெஜிஸ்லேட்டிவில் வரும்லங்க. எக்ஸிக்யூட்டிவ் தனி, லெஜிஸ்லேட்டிவ் தனி, நீதித்துறை தனி, நிர்வாகம் தனி, இப்படி தனித்தனியாக ஊடகத்துறை, இப்படி தனித்தனியாக நான்கு தூண்கள் சேர்ந்து தானே இந்தியாவை தாங்கி நிற்குது. அவர் அதைத்தானே சொல்கிறாரு, நீதித்துறையை வேலையை நீதித்துறை பார்க்கட்டும், நிர்வாகம் தான் நிர்வாகம் பார்க்கட்டும். எங்கள் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பணம் மசோதா இயற்றக்கூடிய வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். இதைத்தானே அவர் எடுத்து ஏமினார். அதுக்கு தானே கான்ஸ்டியூஷன் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். அதைத்தானே அவர் பேசுகிறார். இது ஒரு அமைச்சராக பேசினார்னு கூட எடுத்துக்க வேணாம். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படித்த ஒரு நபர் அதை எடுத்துக்காட்டி இது நீதித்துறையின் பார்வையில் வராதே, இதில் எப்படி அவங்க பேசலாம், இது அவங்க இதில் வராதே, அவங்க பகுதியில் வராததை எதுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னு கேட்டதில் என்ன தவறு? அதற்கு போய் பிடிஆர் புத்திசாலியான்னு கேட்குறீங்க. அதற்கு இன்னொரு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பிடிஆர் தான் புத்திசாலி, பிடிஆர் தான் துணிச்சல் மிக்கவர்னு உடனே பதில் சொல்லிட்டார். இப்போ இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வீசுகின்ற கணைகளுக்கு பதில் மேற்கு வங்கத்திலிருந்து வரும், மகாராஷ்டிராவிலிருந்து வரும், பஞ்சாபிலிருந்து வரும். நேற்று வந்துச்சு பார்த்தீங்களா, பில்லை திருப்பி அனுப்புனது. இதெல்லாம் தமிழ்நாடு போட்ட வித. கேரளாவிலிருந்து வரும், தெலுங்கானாவிலிருந்து வரும், ஏன் பாஜக ஆளுகின்ற கர்நாடகத்திலிருந்து கூட வரும். என்ன தான் பாஜக ஆட்சி செஞ்சாலும் கர்நாடகா தென்னிந்தியா தான். வட இந்தியா வேறு, தென்னிந்தியா எந்த அளவுக்கு வட இந்தியாவிலிருந்து பாதிக்கப்படுதுங்கிற அந்த அரசியல் உணர்வு அங்கே உள்ள சித்தராமையாக்கள், சிவகுமார்கள், தேவகவுடாக்கள், குமாரசாமிகள், இப்போது நேற்று பேசின நீதிபதியாக இருந்த கோபால் கவுடா போன்றவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிச்சிருக்கிறாங்க, யதார்த்த இந்தியா எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஒரு உச்சபட்ச பதவியில் இருந்தவர் அல்லவா? அவர் பிடிஆரை பாராட்டுறார். அவர் எதுக்கு பிடிஆரை பாராட்டணும்? ஏனென்றால் இந்தியா ஆபத்தில் இருக்கிறது. ஆபத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவை, நான் திரும்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை, இந்த பொருளாதார பேரழிவிலிருந்து, இந்த ஏகத்துவ ஒற்றை ஆதிக்கம், ஒற்றை அதிகாரம், ஒற்றை மொழி, ஒற்றை மதம் அப்படிங்கிற அந்த ஒற்றைத்தன்மையிலிருந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற, இந்தியாவின் மாநிலங்களினுடைய சுயாட்சி உரிமையை பெற்றுத் தருவதற்கு பிடிஆர் பேசுகிறார். நாட் ஓன்லி தமிழ்நாடு. இதை உணர்ந்ததால் தான் பக்கத்து மாநிலமான கர்நாடகத்துக்காரங்களுக்கு புரியுது. எப்பா இவர் கரெக்டாக சொல்கிறாருப்பா, இவர் தான்ப்பா ஸ்டேட் ரைட்ஸை பேசுகிறாருன்னு. பிடிஆருடைய முன்னோர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர்னு அந்த பாரம்பரியத்திலேருந்து அவர் பேசுகிறார். என்ன இங்கிலீஷ் மீடியாவில் போய் ஆங்கிலத்திலும் பேசுகிறதுனால இந்தியா இப்போ அதிருது. பெரியார் காலத்துலேயும் இந்தியா அதிருச்சு. பெரியார் பேசின விஷயங்கள்லாம் இப்போயே இப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பேசினப்போ எத்தனை தடவை தேச விரோதி அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் பெரியார் சந்திச்சார். இன்றைக்கி பெரியார் பேசின கருத்து தான் இந்தியாவே பேசுது. அவர் அன்றைக்கி பேசின குடும்ப கட்டுப்பாடாக இருக்கட்டும், அன்றைக்கி பேசின மொழி வழி மாநில உரிமையாக இருக்கட்டும், பெரியார் பேசின சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், பெரியார் பேசின பெண்ணுரிமை கருத்துக்களாக இருக்கட்டும், இதைத்தானே இன்றைக்கி இந்தியாவே பேசுது. இதைத்தானே ராகுல் காந்தி பேசுகிறாரு. இந்திய எதிர்ப்பு சிந்தனை தானே சித்தராமையா கர்நாடகத்துக்காரங்க பேசுகிறாங்க. ஏ சிவசேனாவே கிட்டத்தட்ட மாநில சுயாட்சியை நோக்கி வந்துட்டாங்களே. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி பேசுகிறாங்களே, ராஜா மன்னார் கமிட்டின்னு ஒன்றுண்ணா அப்போயே அமைச்சு நீங்கள் சரியாக வழிகாட்டியிருக்கீங்கன்னு. அப்போ இந்தியாவிற்கு வழிகாட்டி தமிழ்நாடு தான், இந்தியாவின் கிழக்கு திசை தெற்கு தான். இப்படி இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்தி பேசாத மக்கள், தென்னிந்திய மக்கள், ஏன் வடகிழக்கு மக்கள், காஷ்மீர்லேருந்து அனைவருக்குமே இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் பிடிஆர் போன்றவர்கள் வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கற்றவர்கள், கல்வியாளர்கள், பகுத்தறிவாதிகள், சமூக நீதி சிந்தனையாளர்கள், இந்தி பேசாத மக்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு எஜுகேட்டட் மேன் ஒரு டீசன்ட் வேலை, ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக புள்ளி விவரங்களுடன் இந்தியாவை பார்த்து, இந்த ஒன்றிய அரசை பார்த்து, இந்த டெல்லியின் அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்குறாருங்கிறப்ப ஆம் ஆத்மி துணைக்கு வராங்க. காங்கிரஸ் தலைவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க.
திருணாமுல் புரிஞ்சுக்கிறாங்க, சிவசேனா புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ தெலுங்கானா பஞ்சாப்லாம் ஆளுநரை நடத்துகிற விதம், அது அதற்கான அரசியல் எங்கேருந்து வந்தது? தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. ஆனால் வடிவம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப கண்ணியமான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுநரை. அங்கெல்லாம் வேறு வேறு வடிவம், திருப்பி அடிக்கிறது, திருப்பி கொடுக்கறது, அவ்வளவுதான். பில்லு கேட்டால் திருப்பி கொடுக்கறது. இது எப்படி பாருங்கள், முகத்தில் அடித்த மாதிரி அடித்து கொடுத்துருக்குறாரு பஞ்சாப் ஆளுநர். ஏற்கனவே தமிழிசை இல்லாமலே நாங்கள் சட்டசபை நடத்திக்கிறோன்னு சந்திரசேகரராவ் சொல்லிட்டாரு. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரை கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கட்டும்னு மம்தா பானர்ஜி நியமிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படியாக ஏற்கனவே ஆளுநரை நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு பல்வேறு வடிவங்களை சொல்லிட்டாங்க. அப்போ இவர்களை என்ன செய்வது? இந்தி பேசாத மாநிலங்களில், பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை, அந்த மாநில அரசை எப்படி அவமானப்படுத்துவது அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் கவர்னர் வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறது, யாரையாவது வச்சு தமிழ்நாட்டை பற்றி தப்பாக பேசுறது, தமிழ்நாட்டு நிதியமைச்சரை விமர்சிக்கிறது. நீங்கள் கேட்டிங்களே பெரிய புத்திசாலியாக நினைப்பானு, இன்றைக்கி இந்தியாவே பிடிஆர் தான் புத்திசாலின்னு அடித்து சொல்லுதே. ஆமாம், பிடிஆர் தான் புத்திசாலி. நான் என்ன சொல்கிறேன், இப்பயும் கேட்குறேன், அவரவர் கருத்து சொல்வதற்கான உரிமை இருக்குது மக்களை நம்ம எல்லோருக்குமே. பிடிஆர் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சொல்லிவிட்டு, ஆமாம் பிடிஆர் புத்திசாலி இல்லை, நாங்கள் தான் புத்திசாலின்னு சொல்லுங்களேன். ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி அவர்கிட்ட பேசுங்க, மாநிலங்களுக்கு வர வேண்டிய மானியத்தை ஏன் தரலை உட்கார வச்சு அவர்கிட்ட பேசுங்க, நாங்கள் தந்துட்டோன்னு பேசுங்க. மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாரு பேசுங்க. ஏன் இது ஒன்றியம், ஏன் இது மத்திய அரசு இல்லை கேந்திரியா இல்லை, இது அழைக்கக்கூடாதுன்னு அவர் பேசுகிறாரு பேசுங்க, பதில் சொல்லுங்கள். எங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு கேட்குறோம் தமிழ்நாட்டில், அதுக்கு பதில் சொல்லுங்கள். கவர்னர் யார் எங்களை ஆட்சி செய்யன்னு கேட்குறாரு, பதில் சொல்லுங்கள். அவரிடம் நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் அவர் போகிற கார் மேலே செருப்புகள்ட்டி எறிவது, இந்த மாதிரி வடிவங்களை தான் பண்ணுறீங்க. பெரிய புத்திசாலியான்னு கேள்வி கேட்பது. ஸோ உங்களுடைய வடிவம் இப்படித்தான் அமையுது. ஆனால் அவர் இந்த மாதிரி எந்த எமோஷனல் ஆகாமல் இதுதான் நடந்திருக்கு, இதுதான் இது, இதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு, அதுக்கு பதில் வருவதே கிடையாது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு அவர் சொல்கிறாரு ஆதாரத்தோடு, இல்லைன்னு நீங்கள் நிரூபிங்க. அதை நிரூபிக்காமல் கேள்வி கேட்பவர்களை பார்த்து நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பானா என்ன அர்த்தம்? இன்றைக்கி அவர் சொல்லலை புத்திசாலின்னு, இந்தியாவே சொல்லுது பிடிஆர் தான் புத்திசாலின்னு. இந்த கன்னடத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்லிட்டாரு. இனி ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஆரம்பிக்கும் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டாக தமிழ்நாட்டினுடைய மரபு என்ன, பண்பாடு என்ன, அரசியல் பழக்க வழக்கம் என்ன, அதுதான் இந்தியாவிற்கே முன்னோடி என்பதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஆதாரத்தோடு நான் பலமுறை ஜீவாட்டுடைய சொல்லிட்டேன், மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை தான் பின்பற்றுது மாநில சுயாட்சியில், மேற்கு வங்கம், தெலுங்கானா, கேரளா, இது எல்லாமே தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பில் இன்றைக்கி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாநில சுயாட்சி தீ, ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பில் ஈடுபடாத மாநிலங்கள் கூட இன்று இந்திய எதிர்ப்பு பேசுகிறாங்க. ஆகா, வட இந்தியா எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துதுன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உணர்வு வந்துருச்சு, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீதியரசர்களே பிடிஆரை பார்த்து பாராட்டுவது. நேற்று நீதிமன்றம் நீங்கள் புத்திசாலியான்னு கேட்ட அடுத்த கணம், இவர் தான் இந்தியாவின் துணிச்சல் மிக்க மனிதர்னு கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆதரவு குரல் வருதுன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியா எந்த திசையில் செல்கிறது? இந்தியா முழுவதும் உள்ள சமூக நீதி சிந்தனையாளர்கள், மாநில சுயாட்சி வீரர்கள், மனிதாபிமான சிந்தனையாளர்கள், ஜனநாயக சிந்தனையாளர்கள், தமிழ்நாடு தான் நமக்கு முன்னோடி என்பதை உணர்ந்து வருகிறார்கள். இதை புரிஞ்சுக்கோங்க. அந்த கோபத்தில் தான் நீங்கள் பதில் சொல்ல தெரியாமல் பிடிஆர் மாதிரி ஆட்கள் இந்த தீயை பற்ற வைக்கிறாங்களே, சமத்துவ உணர்வை வளர்க்குறாங்களே, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்களே, பொருளாதார சமத்துவம் பேசுகிறாரே, இங்கிலீஷில் வேறு பேசுகிறாரே, இங்கிலீஷ் மீடியாலே பேசுகிறாரே, நார்த் இந்தியா மீடியாவில் பேசுகிறாரே, இங்கே உள்ள வட இந்திய இளைஞர்கள் அரசியல் பெறுகிறார்களே, இங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆகா இந்த திராவிட தத்துவம் இங்கே பெரியாரிய சிந்தனை தான் நமக்கானதா அப்படிங்கிறத உணர்கிறாங்களே அப்படிங்கிற விஷயம் பரவுது பாருங்கள், அந்த கருத்தியல் பரவுது பாருங்கள் வட இந்தியாவில். அதுதான் அவங்களுக்கு ஆபத்தாக தெரியுது. அதனால தான் பிடிஆருங்கிற அந்த ஒரு நபரை போட்டு அவங்க இந்த பாடுபடுத்துகிறாங்க. இவர் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவதுங்கிற அடுத்த கட்டத்துக்கு இறங்குறாங்க. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது பிடிஆர் பதில் சொல்லவில்லை. இப்போ வரையும் பிடிஆர் ஆமான புத்திசாலின்னு சொல்லலை, கர்நாடகத்திலேருந்து ஒரு ஜட்ஜு சொல்லிட்டார், முன்னாள் நீதிபதி அரசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஒவ்வொரு மாநிலமாக பேசும், நேற்று பஞ்சாப் அரசு பேசுச்சுல, இனி ஒவ்வொரு மாநிலமாக பேசப்போகுது.
நிதியமைச்சர் சொல்வது தான் சரி, நிதியமைச்சர் சொல்வது தான் சரின்னு இந்தியாவே பேசுது, பேச ஆரம்பிச்சிருச்சு. அது மறைமுகமாக பல இடங்களில் அது வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது ராஜமன்னார் கமிட்டியிலேருந்து எல்லாமே இன்றைக்கி இந்தியாவை வழிநடத்துவதே 69 ராஜமன்னார் கமிட்டி தான், 74 மாநில சுயாட்சி குழு அறிக்கை தான். பெரியார் கேட்டார் பாருங்க 1929 மொழி வழி தேசம்னு, அந்த கான்செப்டை தாத்பரியம் அந்த நோக்கம் தான் இன்றைக்கி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அண்ணா கலைஞர் பிடிஆரே இந்த அளவுக்கு இந்தியாவை அரசியல்படுத்தினார்கள் என்றால், அவர்களுக்கும் முன்னோடியான பெரியாருடைய அரசியல் போச்சுன்னா இன்னும் மாநில சுயாட்சி தீ பரவ தொடங்கும். அதனால தான் அவர்களால் இதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் தனிநபரை அவமானப்படுத்துவது அப்படிங்கிற அந்த டோனில் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேற்று ஒருத்தர் விமர்சிக்கிறார், இன்றைக்கி ஒருத்தர் பாராட்ட ஆரம்பிச்சிட்டார். ரெண்டு பேருமே தமிழ்நாட்டிலிருந்து அல்ல, தமிழ்நாட்டை சேராத ஒருத்தர் விமர்சித்தார், இன்னொருத்தர் கன்னடத்துக்காரர் தமிழ்நாட்டுக்காரரை பாராட்டுறார். ஆகவே இதிலேருந்தே புரிஞ்சுக்கோங்க, பிடிஆருக்கு புத்திசாலி தான், பிடிஆர் தான் இந்தியாவிலேயே புத்திசாலி அப்படின்னு இந்தியாவே ஒரு சேர முழக்கமிடக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க போகிறோம். ஆகவே இந்த வீடியோங்கிறது ஏதோ திமுகவுக்காகவும் பிடிஆருக்காகவுமான வீடியோ அல்ல, நம் தமிழரனுடைய அரசியல் மரபு நம்மளுடைய வரலாறை எடுத்துரைக்கிற வீடியோன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த கட்சிக்கும் தனிநபருக்குமான விஷயம் கிடையாது. தமிழ்நாடு ஆண்டாண்டு காலமாக டெல்லியின் ஆதிக்கத்துக்கு எப்படி அறிவார்ந்த முறையில் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரசியல், ஜனநாயகம், சமூகம், மொழி உணர்வு குறித்த விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.